எவன்டா எவனோ ஒருத்த கூப்பிட்டே இருக்கிறான். ஏய் 12:30க்கு எவன்டா கூப்பிடுறீங்க? ஒருத்த கால் பண்ணிட்டே இருக்கிறான். எவனா இருப்பான்? சூடான சிந்துவா இருப்பானோ? ஏன்னா விடாம கால் பண்ணிட்டு இருக்கான். 4 கால் வந்துருச்சு ப்ரோ. உங்க நம்பர், உங்க நம்பர் எப்படி ப்ரோ எல்லாருக்கும் தெரியும்? அது இருக்குங்க, அவர்தான் நானே வச்சிருக்கேன் பாருங்களேன். ஒருத்த கால் எனக்கு இங்கேயே வந்து லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசுற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கலாம், இங்க கேட்கற மாதிரி இருந்ததுன்னு நான் அப்படியே போட்டு விட்டுருவேன். ஃபன்னா இருக்கும். அந்த கால்லாம் நீங்க என்னன்னு கேட்பீங்க. எங்க ஏதாவது அப்படியே பாப்போம். அடுத்த தடவை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வரேன், நான் கொண்டு வந்து அமுத்தி விடுறேன். அது நீங்க என்னதான் பாரு, பயங்கரமா இருக்கும். சில பேர் வினோதமா கூப்பிடுவானுங்க. இந்த பக்கெட் பிரியாணி ரெட்டினா ஒரு ரெண்டு பேர் தந்ததுல இருந்து நேரத்துல இருந்து பிரியாணி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய டிஎம்ல. ஏன் எங்களுக்கு பிரியாணி தர மாட்டீங்களான்னு? ஏன்டா உங்க அப்பா வந்து என்னன்னு எனக்கு முன்னாடி என்ன கடந்து இருந்து வச்சிருக்காரா? ஐயோ என் பையன் வளர்ந்து வந்துருவா, நீங்க அவனுக்கு பிரியாணி போட்டிருக்கன்ட்டு. பிரியாணி அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க பக்கெட் பிரியாணி தெரியும், எனக்கு ஒன்று குஸ்கா தர மாட்டீங்களா? இது ஒரு இது இந்த டார்ச்சரு. என்ன பர்பஸ்க்கு பிரியாணி கொடுத்தீங்க கார் பிரசாந்த்? ஆனா கவிதையில சொன்னேன் பிரியாணி பத்தி. ஸோ நல்ல, ஸோ அத எப்படி சொல்றது, நல்ல கவிதைக்கு பிரியாணி அப்படின்னு ரெண்டு சூப்பரா கவிதை எழுந்தாங்க. அது நிறைய ரீட்வீட் ஆகிற கவிதைக்கு பிரியாணின்னு. ஸோ ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டு பக்கெட் பிரியாணி. இன்னைக்கு என்ன ஏதோ போட்டிருந்தாங்களே டைம் பாஸ் மேட்ரிமோனி, அது என்ன கதை? எங்க வருங்க டே பாண்டா, உன்னை திட்ட மாட்டேன்டா எடுடா. இந்த மூதேவி, இது அந்த மூதேவி தான் ஃபோன் பண்ண மூதேவி. நான் ட்விட்டர் ஸ்பேஸ்ல இருக்கிறேன்னே தெரியல அந்த மூதேவிக்கு. இருங்க போடா மூதேவி நினைப்போம், என்னங்க லெஃப்ட் ரைட் கிடக்குது? ஏங்க அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாதுங்க, சும்மா நடிக்கிறானுங்க இங்க எல்லாருமே. எவனும் லெஃப்டும் கிடையாது, பயங்கர ரைட்டா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. மனுஷனா இருங்கடா டே, ஏதோ ஒரு கருமம். பாலிட்டிக்ஸ்னா என்ன திருடுவானுங்க? திருடன்ல என்ன பச்சை திருடன் என்ன சிகப்பு திருடன் என்ன? திருடன்னா திருடன் தான். அதுல என்ன புது திருடன்? என்ன இந்த பக்கம் காவி துண்டு போட்டு திருடுறானுங்க, அந்த பக்கம் லெப்ட்ல சிகப்பு துண்டு போட்டு திருடுறானுங்க, அவ்வளவுதான். என்ன இருங்க, அவன் ரிப்ளை பண்ணிருக்கான் என்னன்னா, டே இல்லடா உன்னை பாட்டாட்டதான் தாய் வாயில வருது, பாராட்டங்கிறத பாட்டாட்டதான் கால் பண்ணானா? ஏடா நீ பாட்டாட்ட கால் பண்றது 12:30 தான் கால் பண்ணுவியா மூதேவி? பாட்டாட்ட கால் பண்றாரா? உங்க மேல இவ்வளவு அன்பு இருக்கு மக்களுக்கு பாருங்க. பலஜி நீங்க பேசாம திருப்பூர்ல எலெக்ஷன்ல நிக்கலாம் போல. பலதேசினை 10 மிஸ்ட் கால் விடுறான். திருப்பூர்ல நின்னம்னா ஒரு 20 பேர் இருப்பானுங்க அங்க. நம்ம டைம் பாஸ் 20 ஓட்டு விழுகும், அவ்வளவுதான். அப்ப உங்களுக்கு சென்னையில தான் நிக்கணுமா? நீங்க எங்காவது நிப்போம் பாலாஜி. பாலாஜி டேய் எங்க இருப்பா, யாரு நிக்க வச்சீங்களாலும் சரி, அப்படி இப்படி எம்எல்ஏ நின்று ஜெயிச்சிட்டோம்னா வர்ற கட்டிங்கல ஒரு 40% பிரிச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துருவேன். அது போய் சொல்லிடுறேன், அவன் அக்கௌண்ட்டுக்கு எல்லாம் போட்டு கிளீனா மாசம் மாசம் போட்டு விட்டுருவேன். அப்புறம் சரக்கு அடிக்கிறவனுக்கெல்லாம் வந்து சரக்கு ஃப்ரீ, அந்த மாதிரி எல்லாம் உனக்கு ஆஃபர் கொடுத்து ப்ராப்பர் பேக்கேஜா கொடுத்துருவேன். மற்றவன மாதிரி எல்லாம் கிடையாது, நான் ஷேர் பண்ணிக்குவேன். நானும் லஞ்சம் வாங்குவேன், நீங்களும் நிம்மதியாக வந்து ஜாலியாக அப்படியே படுத்துட்டு. ரோடு கான்ட்ராக்ட், ஆ பில்டிங் கான்ட்ராக்ட், ரோடு கான்ட்ராக்ட், பெயிண்ட் கான்ட்ராக்ட், பஸ்ஸு கான்ட்ராக்ட், இதெல்லாம் எடுத்து ஒவ்வொருத்தனுக்கு தந்துட வேண்டியதான். நமக்கு தான் பிரச்சனையே இல்லையே, சொந்தக்காரெல்லாம் தேவையில்லைங்க. 1000 பேர் இருக்கீங்களே, ஒவ்வொருத்தரும் கொடுத்துட்டா ஒவ்வொருத்தரும் செழிப்பாக இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா 3-3 பவுன் 4-4 பவுன் வந்து பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் போட்டு அப்படி நம்ம கூட வந்து நிற்பீங்க. சரி அந்த நாளும் வரலாம், யாருக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா திடீர்னு வந்து கார்த்திக் ரவிவர்மா அமாவாசை சத்யராஜ் மாதிரி ஆகி திடீர்னு அமைச்சர் ஆகி நான் வந்து மணிவண்ணன் மாதிரி ஆகி அவனுக்கு 1.5 கூட துவைக்கலாம். இது நடந்தாலும் நடக்கும். நாம நினைச்சிட்டு நாம தான் பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்க திடீர்னு ஓவர் டேக் எடுத்துட்டு போய் கார்த்திக் ஆனாலும் ஆயிடுவான். நம்ம அரசியல் இருக்கணும் ப்ரோ. அடுத்து இல்லடா, அது நம்ம டார்கெட் தான். ஆமா 300% சான்ஸ் இருக்கு இதுக்கு. தம்னையில் அது இல்ல, இதுதான் இனிமேல இல்ல இல்ல. நாளைக்கு செருப்படி வாங்காம, அதாவது வாழ்க்கையில வந்து சாகிறப்போ செருப்படி வாங்கிட்டு தான் சாகணுங்கிறது முடிவா இருக்குது. உணவு
சரிவா? இல்ல அப்படி இல்ல பிரசாந்த் ப்ரோ, ஓட்டுக்கு எவ்வளவு ப்ரோ தருவீங்க? அவர் ஓட்டுக்கு எவ்வளவு தருவீங்க? பாலிடிக்ஸ் பத்தி நம்ம பேசுறோம்ல, இவ்ளோ பாலிடிக்ஸ் திட்டுறோம், அதெல்லாம் பண்றோம்ல. பட் ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு மறதி தானே நமக்கு. நம்ம ஒரு 5 வருஷம் வந்து ஒருத்தனை திட்டிக்கிட்டு இருப்போம் ரூலிங்கில் இருக்கிறவனை, அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், ஏய் இவன் சரியில்லைப்பான்ட்டு அவன் மாற்றி அவனுக்கு போடுவோம், அதுக்கப்புறமா அடுத்த 5 வருஷம் அவனை திட்டிகிட்டு இருப்போம். அப்படி தான் நடக்குது. இன்றைக்கி இவ்வளோ போன வருஷம் வரைக்கும் எடப்பாடியை திட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து டிஎம்கே ஸ்டாலினை திட்டுறாங்க, அவ்வளோதான். இது நம்ம எல்லாமே எவ்ரி 5 இயர்ஸ் மறதி தானே நம்மளுது பாலாஜி. இவனுக்கு மறதி எல்லாம் இல்லை பாலாஜி, நாமளே ஃப்ராடுங்க, இதுக்கெல்லாம் கூட்டு கலவானீங்க. நீங்க அதெல்லாம் நீங்க நினைக்காதீங்க, நீங்க எல்லாம் தெரியும் பாலாஜி. உங்களுக்கு 2000 ரூபாய் தரது உனக்கு வாங்குறப்ப உங்களுக்கு தெரியாதுங்களா அது லஞ்சன்னு? அதெல்லாம் நல்லா தெரியுங்க, அதெல்லாம் கிளீனா வாங்கி வச்சுட்டுங்க. அவங்க தெரியும் பாலாஜி இல்ல பிரசாந்த், பணம் மக்கள் வாங்குறதுக்கு காரணம் வந்து அது இல்ல. பணம் மக்கள் வாங்குறது வந்து எப்படியும் அவன் கொடுக்குறான், எவன் ஜெயிச்சா நமக்கு என்ன, நமக்கு அட்லீஸ்ட் இப்ப கிடைக்கிற தயிர் சாதம் மேல அப்படின்ட்டு அவங்க வாங்கிக்கிறாங்க, அவ்வளவுதான். அது என்னன்னா பிரசாந்த், மாசா கொடுக்கும்போது நீங்க வந்து தனியா இல்ல இல்ல நான் அதெல்லாம் வாங்க மாட்டேன்னு சொன்னு நினைச்சுக்கோங்களேன், உங்களை பைத்தியக்காரன்னு நினைச்சிருவானுங்க இந்த உலகத்துல. ஒரு காலனில போய் பணம் குடுக்கறீங்க, எல்லா வீட்டுக்கும் கொடுத்துட்டு ஒரு 2 வீடு வண்டி வாங்கலன்னா பைத்தியக்காரன் அவனுடையதும் சேர்த்து கொடுங்க, நான் அவங்களை கேன்வாஸ் பண்ணி போடுறேன்டுவாங்க. அந்த ஊர்லாம் வந்து அது ரொம்ப கஷ்டம். நம்ம சிட்டியில வேணா பக்கத்து பில்டிங்ல பக்கத்து ஃபிளாட்ல யார் இருக்கான்னு கூட தெரியாம வாழலாம், பட் ஊர்ல அப்படி கிடையாதுல்ல. அதனால அது வந்து இப்ப இந்த இதுல இந்த டிடிவி ஜெயிச்சார ஆர்கனகர்ல, அது எப்படி நடந்தது நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க, வந்து திமுகவனுடைய ஒரு பேஷன் சென்னை சிட்டி, அதுல திமுக வந்து ஒரு டெபாசிட்டி இழக்குதுன்னா அப்ப வந்து என்ன நடந்திருப்பாரு? திமுக காரனே காசுக்கோசரம் டிடிவிக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. அதனால வந்து அது வந்து அது ஒரு மாஸ் சைக்காலஜி தான், அது நம்ம தப்பு குரலாம் சொல்ல முடியாது. அதுக்கோசரம் அவங்க எல்லாம் கெட்டவங்க கிடையாதுல்ல, அவங்களுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே நினைச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். பட் ஆனா அவங்க காசு வாங்கினாலும் யார் வரணும்ன்றதுல முடி கரெக்டா இருப்பாங்க. நீங்க 2 பேரும் தான் காசு கொடுக்குறான், புரியுது, ஒருத்தன் 800 ரூபாய் கொடுக்குறான், ஒருத்தர் 2000 ரூபாய் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. ஆனா அவங்க 2000 ரூபாய் ஜெயிக்க வைக்கணுமா 800 ரூபாய் ஜெயிக்க வைக்கணுமான்றது அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க, பேஸ்ட் ஆன் என் யார் ரூல் பண்ணிருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி. அப்படி அதனால வந்து நம்ம கார்த்தி எல்லாம் இப்ப அப்படி நினைக்கலாம், பட் கார்த்தி எல்லாம் வந்து நீங்க அப்படி நினைக்காதீங்க. ஒரு 5 வருஷம் 2 வருஷம் திட்டுவானுங்க, அதுக்கப்புறமா என்ன ஆகும், எல்லாம் மறந்து அப்படியே போயிடுவானுங்க, அவ்வளவுதானே. கார்த்தி இவன்லாம் வந்து ஒரு பான் ஃப்ராடுங்க, சோ அவன்லாம் வந்து ஒரு எம்எல்ஏ இருக்கலாம் வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்ப நானெல்லாம் போனா காசு விட்டு வந்துருவேன், நான் இருக்கிற சம்பாதிக்க. உங்ககிட்ட என்ன இருக்கிற ப்ராப்ளம்னா, கமல் வந்து இந்த குருதி பணம்ல சொல்லுவாப்புல, நான் நேர்மன்ற கொம்பன், அத மாதிரி அட்லீஸ்ட் நீங்க வந்து இந்த சமூகத்துல ஏதோ ஒண்ணு ட்வீட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கல்ல, அதுக்கோசரமாவது நான் நேர்மையா வாழணும்னு வாழ்ற ஆளு நீங்க, அதனால நீங்க வேலைக்காவது. கார்த்தி அப்படி கிடையாது, இயல்பான மனிதன், பிராக்டிக்கலான மனுஷன். அதனால வந்து லஞ்சம் வாங்கினா நமக்கு இப்ப இந்த அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரட்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவனுக்கு எல்லாம் எனக்கு தெரியாது, கொஞ்சம் முடப்பட்டு எல்லாம் ஆபீஸே வாங்கடா வந்து வாங்கிக்கிறாங்குவேன். அப்ப அப்படியே அப்ப இப்படி லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து புடிச்சிட்டு போயிருவானுங்க. ஒரு மாசம் 2 மாசம் தான் அரெஸ்ட் மினிட் பண்ணிடுவாங்க. கார்த்தி எல்லாம் அப்படி கிடையாது, கார்த்தி திருடன், கார்த்தி வந்து பான் திருடன், அதங்காட்டிக்கு வந்து அவனுக்கு கரெக்டா இல்ல, ஒரு ஜோதியில ஐக்கியம் ஆயிடுவாப்ல. அதனால வந்து எதா இருந்தாலும் நீங்க எங்க விட்டாலும் நீந்தி வந்துருவாப்ல கார்த்திலாம். அது அது உண்மைதான், அது சத்தியமான உண்மை பாலாஜி, அது நான் வந்து ஒத்துக்கிறேன். ஆமா, லெப்ட் ரைட்ல எவன்டா டாபிக் எடுத்து பேசுனது, திராவிடத்தால் வீழ்ந்தோம்னு ஒருத்தன் போடுவான், அடுத்து தமிழால் வாழ்ந்தோம்னு ஒருத்தன் போடுவானுங்க, அதுல 20 பேருக்கு வந்து பேசிட்டு இருப்பாங்க. அங்க என்ன ப்ராப்ளம்னா, எவனையுமே பேச விட மாட்டானுங்க, ஒரு 4 பேர் தான் பேசிக்கிட்டே இருப்பானுங்க. எவனா ஒருத்தன் போய் நடுவில் ஏதாவது கேள்வி கேட்டா கூட அவனை டோட்டல் ஆஃப் கேட்டாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தலை வலிக்கும் உங்களுக்கு அவங்க பேசுறது. அது நீங்க எந்த சித்தாலும் வந்து ஏதோ ஒரு குழந்தை வந்து உங்ககிட்டயும் கார்த்திக்கிட்டயும் கேட்டு அறிவை பெற்றுக்கலாம்னு நினைச்சிருக்கு. ஏன்டா எங்களுக்கே ஒண்ணும் தெரியாதுங்கிறது கூட உனக்கு தெரியுது இல்லையா? மோடி ஆதரவாளர் சங்கி, அடுத்து வந்து இந்த பாண்டா பாட்டில் யூபி மொட்டை முதலமைச்சர், அவனுக்கெல்லாம் இவன் ஆதரவாளரு.
அதங்காட்டிக்கு வந்து இவனை கண்டிப்பா திட்டத்தான் செய்வாங்க. சரி, நீங்க தாராளமா திட்டலாம் உடன்பிறப்புகள். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இவங்கெல்லாம் இந்த கம்யூனிஸ்டு இவங்கெல்லாம் வந்து இந்த கார்த்தியை வந்து தாராளமா திட்டலாம். ஏன்னா இவர் பச்சை சங்கி பக்கா சங்கி. ஸோ தாராளமா திட்டுங்க, வாங்க. இப்ப வேணா வந்து அதான் நானே சொல்லிட்டேன் ப்ரோ, இதுல என்ன இருக்கு மறைக்கிறதுக்கு? என்ன இருக்கு மறைக்கிறதுக்கு? ஒண்ணும் கிடையாது. தெரியுமா, நீதான் வந்து குங்குமம் வச்சுட்டு ஓம் காளி ஜெய் காளின்ட்டு போயிட்டு இருக்கிறியாமே இந்த விநாயகர் அரைக்கிறதுக்கு. இதுக்கெல்லாம் அப்பெல்லாம் கிடையாது. பாத்திருக்கியா சமயம் இருக்கும் ஓம் காளே அப்படிங்கணும் ஜெய் காளே. ஏண்டா அந்த காளி உனக்கு என்னடா பாவம் முடிச்சு பாவண்டா காளியம்மாடா அது காளியாத்தான். அது வந்து ஒரு மரியாதைய சொல்லுக்கிற, அது என்னன்னா ஒரு திமுருக்குன்னு பேசுறது காளே ஜெய் காளே அப்படின்னு. சொல்லாத அது வந்து இந்திய அன்னை, அத வந்து கொஞ்சம் மரியாதையா கொஞ்சம் நல்லபடியா சொல்லுங்கடா. உங்களுடைய அந்த அஜெண்டாக்குள்ள இருக்குது அப்படிங்கறதுக்காண்டி அதைய வந்து இந்த பக்கம் இவனுங்க நம்ம பூரா பெரியார் மண் மண் இந்த மண்ணை எவனை யாரும் பிடிக்க முடியாது. இந்த மண் பூரா வந்து எங்களுக்கு சேர்ந்தது அது. டேய், யார் மண்ணும் இல்லைடா, கோயிலும் இருக்குது சாமி கும்பிட்றவன் கும்பிட்றான் கூடாதும் கும்பிடல, இதெல்லாம் சேர்ந்தது தான் தமிழ்நாடு. இதில் என்ன ஒரு பெரியார் மட்டும் தமிழ்நாடு கிடையாது, சாமி மட்டும் தமிழ்நாடு, எல்லாம் மிக்சிங் தான் தமிழ்நாடு. இன்னொரு பக்கம் இவனுக்கு கேரளாக்காரன் பூரா கேரளா போகணும், தெலுங்குக்காரன் பூரா தெலுங்கு நாடு போகணும் அப்படின்ட்டு இந்த நம்ம குரூப் இந்த தீவிர தமிழ் குரூப்ஸ் பூரா அந்த ஒரு பிரச்சனை. கேரளாக்காரன் பூரா கேரளா போயிட்டா யாரா டீ போடுறது காலை 4 மணிக்கு? இந்த மூதேவிகள்லாம் நம்ம மூதேவி பூரா 10 மணிக்கு தான் எத்திரிப்பானுங்க. அவன் சேட்டன்னா கரெக்டாக 4 மணிக்கு எந்திரிச்சு 5 மணிக்கு டம்ளர் கிம்ளர் கருவி நீட்டாக வந்து பூஸ்டோட மிக்ஸ் பண்ணி நல்லா ஜம்முன்னு தருவான். இவனுக்கு பூரா புளியங்கட்டையை போட்டு தருவானுங்க நம்மளுக்கு. அந்த கருமத்தை எவன் குடிக்கிறது? கொஞ்சம் ஒரு திங்கிங் ப்ராசஸோட சொல்லணும்ல. இருந்துட்டு போறான் மலையாளி, என்ன பிரச்சனை? உடனே இந்த முல்லை பெரியார் பிரச்சனை வந்தோம்னா பார்த்தீங்கன்னா இந்த முல்லை பெரியார் பிரச்சனைகள்லாம் வந்தப்ப எங்க ஊர்ல அவனாசியில் நான் இருக்கிறேன் பாவம், அங்கே நம்ம ராஜதானி பேக்கரின்னு இருக்குது அப்பா கேரளாக்காரன் பேக்கரி, ரொம்ப நல்ல மனுஷன் பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு எங்க ஊர்ல வந்து அந்த நல்ல டீ குடிச்சிருக்கவே மாட்டானுங்க. அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் நல்ல டீயே வந்தது. அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டா கொஞ்சம் பூஸ்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஜம்மன் டீ கொடுப்பான். அதுல காலையில 4:30 மணிக்கு போய் டீ குடிச்சிட்டு இருக்கிறான் ஒருத்தன். அவன் சும்மா ஓசியில வந்து காலையில குடிப்பான் பாத்துக்கங்க. இந்த அரசியல் கட்சி ஏதோ பிரமுகர், அவன் தலைவர் எதுவுமே கிடையாது, ஒரு துண்டன் போட்டு அப்படி பிரமுகர் பத்துங்க. அவன் வந்தாலே இவனு தொலைஞ்சு வர நாயின்ட்டு ஒரு டோர் டம்ளர் டீ கம்மன் கொடுத்துருவானுங்க. அவர் அன்னைக்கு வந்துட்டு அவருக்கு அவர் எக்ஸ்ட்ரா வந்து என்னன்னா டீ தாண்டி வந்து அவர் பிளான் போட்டார் இன்னைக்கு பண்ணுகிட்டு வாங்கிடணும் அப்படின்ட்டு. அதுங்காடி வந்து கொண்டு இந்த கேரளக்காரன் கட்டையெல்லாம் காலில் சுக்குடாரா ஒடிக்கணும்ப்பா, என்ன தமிழ் உணர்வே இல்லையா அப்படின்னா. ஏன்னா நானும் 4:30 மணிக்கு அங்கே போறோம், தினமும் காலையில் போய் டீ அங்கே தான் குடிப்பேன். கரெக்டாக ஓப்பன் பண்ணணும் குடிப்பேன். ராஜதானி பேக்கரிக்கு ஆப்போசிட்ல ஒரு பேக்கரி, அது இப்போ ராஜதானியும் வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதான் கேட்டேன், இங்கே வேறு நீ இங்கே தான் டீ குடிக்கிற 2 மாசமா, நானும் இங்கே தான் 2 மாசமா டீ குடிக்கிறேன். ஏன்டா உனக்கு இது 1.5 மாசமாலாம் தெரியலையா கேரளாக்கார மோசம் அதெல்லாம்? இப்போ முல்லை பெரியார் பிரச்சனை வந்தோன்னா இவர் வந்து உடனே வந்து உணர்ச்சி வசப்பட்டு இன்னைக்கு இது பண்ற பண்ணு வேணும்னா பண்ணு வாங்கிட்டு போ, அவன் சும்மா தருவான் உனக்கு 5-10 ரூபாய்க்கு டீ சும்மா தராமல், இன்னொரு 10 ரூபாய்க்கு பண்ணு வந்து சும்மா தராமல் வாங்கிட்டு போ. சும்மா கடை உடைப்பன் மயர் உடைப்பன் ஏதாவது பேசிட்டு இருந்து நடக்கிறதே வேற வரும் அப்படின்னு தலைவர் அப்படி மெதுவாக அப்படி வாக்க அவுட்டாகிறாரு. அதில் என்ன சும்மா மிரட்டுறதுங்க? அவன் ஏதோ பாவம் தொழில் பண்ணி தானே சம்பாதிக்கிறான், அவன் கள்ளக்கடத்தல் பண்ணியே சம்பாதிக்கிறான். இந்த அறிவெல்லாம் எனக்கே இல்லாமல் இருந்தது ஒரு பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாமளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெறிக்கெல்லாம் ஆளாயிட்டு இருந்தோம். என்ன கேரளாக்காரன்னா என்ன என்ன தெலுங்குன்னா என்ன கர்நாடகா அப்படிலாம் கிடையாதுங்க. அப்படிலாம் இப்படி இப்படி ஹேட்ல வாழ்ந்தோம்னா கடைசி வரைக்கும் ஹேட்லயே வாழ்ந்து சாக வேண்டியதுதான். எல்லாம் பவுண்டரி எல்லாம் போட்டு தமிழ்நாடு சுத்தியும் செவ்வறு எழுப்பிட்டு உள்ள வந்து கிச்சு கிச்சின்ட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். லீவுன்னா முன்னாறு போறோம் ஃபன் பண்றோம், பார்ட்டினா வெள்ளிக்கிழமை பெங்களூர் போறோம் ஃபன் பண்றோம், ஏதோ ஒன்று ஜாலினா ஹைதராபாத் போறோம், அவன் இங்க வர்றான். என்னையா இருக்கு இதுல? இதுல என்னன்னா நடுவுல நம்மள ட்ரிகர் பண்ணி மாத்தி விடுறது பூரா இந்த பொலிட்டீசியன்ஸ் அது சம்மந்தப்பட்டவனுங்க. அவனுக்கு காதலாம் கேட்காதுங்க, அவனும் கேட்காதுங்க, எல்லாம் மனுஷங்களா பாருங்க அவ்வளவுதான். ஏதாவது டென்ஷன்ல பேசுவானுங்க காவிரி என்னோடதுங்குவானுங்க. காவிரி இன்னும் இவனோடதுன்னு சொன்னா காவிரி நின்றுதா, மழை வந்து தொடங்கணும் ஆளை தூக்கிட்டு போயிருது. காவிரி எல்லாத்தோட இருந்தா ஓடுற எல்லா பக்கமும் காவிரிக்கு சொந்தம். அவனுடைய முல்லை பெரியாறு சாத்தி வச்சிருந்தா அது என்ன, இப்ப மழை வந்துன்னா திறந்துட்டு தானே ஆகிறான், வேற வழி என்ன?
எல்லாமே சுயநலமா யோசிச்சா வாழ்க்கை ஃபுல்லா சுயநலம் தான். ஸோ நாம தமிழ்நாட்டில் நாம எல்லாம் நம்மளது மட்டுமே யோசிச்சோம்னா அது ஒன்றும் கிடையாது. பட் என்ன, நாம ரொம்ப கொஞ்சம் தாராளமா இருந்துட்டோம் வாழ்க்கையில, அது ஒண்ணுதான் தப்பு. அது தமிழ்நாடு அப்படி இருக்கிறது தப்பு. ஏன்னா இன்னைக்கு கேரளாவுக்கு வந்து மணல் ஃபுல்லா இங்கிருந்தான் போகுது, பாறை உடைச்சு இங்கிருந்தான் கொண்டு போறானுங்க. அவன் ஒரு பக்கெட் மணல் கூட எடுக்க மாட்டேறான், ஒரு பாறை கூட உடைக்க மாட்டான், அவ்வளவு விவரமா அவன் ஸ்டேட்டை பத்திரமா வச்சிருக்கிறான். அப்ப யாரு வித்ததுன்னு பார்த்தா இங்க காமன் பீப்புள்லாம் விக்கல, இவனுக்கு நம்மளை தூண்டி விட்டுட்டு அரசியல்வாதி பூரா வித்து போட்டான், கம்ப்ளீட்டா வித்து போட்டானுங்க. கல்குவாரி பூரா அண்டா அண்டாவா நீங்க அவ்வளவு அவ்வளவு பெருசு பாக்குறீங்கல்ல, பெரிய பெரிய நிம்மம் வந்து பாத்தீங்கன்னா பூமிக்கு நடுவுல போற அளவுக்கு இதெல்லாம் எப்படி பண்ணது? நம்மளை தூண்டி விட்டா அவன் வேலையை பார்த்துட்டான், அவ்வளவுதான். சோ அந்த உணர்ச்சிகளுக்கெல்லாம் அடிமையாகாம நம்ம உட்காந்து தெளிவா கேள்வி கேட்டாலே பதில் வந்துடும். அது நம்ம பண்ணுவோமா? அது அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டானுங்க, ஏதோ ஒரு பிரச்சனையிலேயே நம்மளை வச்சிருப்பானுங்க. பிரசாந்த் பிரதர், பிரதர் வணக்கம். இந்த பொலிட்டிக்கல் இன்டர்வியூஸ்லாம் ஸ்கிரிப்டடா இருக்க வாய்ப்பு இருக்கா? என்ன சப்போஸ் வந்து ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸ் பார்ட்டில இருந்து அடிக்கடி ஸ்கிரிப்டட், கம்ப்ளீட்லி ஸ்கிரிப்டட். நீங்க எவ்ரி பொலிட்டிக்கல் இன்டர்வியூ ஆன் எவ்ரி நியூஸ் சேனல் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்கிரிப்டட். தனியா உட்காந்து எடுக்கிறது பூராமே எல்லாமே மேல் இருக்கிற மேல அன்னைக்கு இருக்கிற அலைன்மெண்ட் பொறுத்து, அன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை பொறுத்து, அன்னைக்கு இருக்கிற ஃபேவர்ஸை பொறுத்து தான் அந்த இன்டர்வியூ. நீங்கள் எதுவுமே நீங்கள் பார்க்குற எதுவுமே நிஜம் கிடையாது. சப்போஸ் ஸ்கிரிப்டட் இல்லாட்டி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, நீங்களே கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, நீங்கள் அவரை எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்னர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து வாக் அவுட் ஆவாங்களா, இல்லை மெமரி கார்டை கொடுன்னு வாங்கிட்டு போயிடுவாங்களா, இல்லை மிரட்டல் வருமா கேட்குறாங்க. அரசியல்வாதி நல்லா தெரிஞ்சுக்கணும் பிரதர், அரசியல்வாதிக்கு வந்து என்னைக்கும் எண்டே கிடையாதுங்க. இன்னொன்று, ஒரு நல்ல அரசியல்வாதி இன்ஸ்டண்ட்டாலாம் ரியாக்ட் பண்ணவே மாட்டான். நீங்கள் ஒரு அரசியல்வாதி, ஒரு பெரிய அரசியல்வாதி ஒருத்தர் இருக்கான், உட்கார வைக்கிறீங்க, இன்டர்வியூ எடுத்துடுறீங்க, அவனை எக்ஸ்போஸ் பண்ணிடுறீங்க, நீங்கள் அல்ல லூயாண்டு செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா வியூஸும் நிறைய அடிக்க போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு தெரியும் பொலிட்டீஷியனுக்கு. அப்போதைக்கு ட்ரை பண்ணி பார்ப்பான் அதை வந்து தடுக்க முடியுமான்னு, இல்லைனா கம்முன்னு விட்டுருவான், அந்த அசிங்கத்தெல்லாம் தாங்கிக்குவான். ஏன்னா அவனுக்கு அசிங்கம் புதுசே கிடையாது, துப்புனா தொடச்சிக்கிறது தானே பொலிட்டீஷியன்ஸ். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கட்சிக்கு நான் கூட்டணி வைத்திருந்தால் நான் வந்து மவுண்ட் ரோட்ல வந்து தூக்கு போட்டு தொங்குவேன் இருப்பானுங்க. இதெல்லாம் சொல்லியிருக்கானுங்க, நீங்க எடுத்து பாருங்க, செம காமெடியா இருக்கும். உனக்கு பழைய ஸ்பீச் புது ஸ்பீச் எல்லாம் எடுத்து பாருங்க, கரெக்டா 2 மாசத்துல பாத்தீங்கன்னா அந்த கட்சி கூட போய் கூட்டணி வச்சிருப்பானுங்க. சோ இதெல்லாம் வந்து பொலிட்டிக்ஸ்ல சாதாரணம். சோ என்னன்னா அந்த அசிங்கத்தை அப்போதைக்கு தாங்கிக்குவானுங்க, அந்த இன்டர்வியூவர் அவனெல்லாம் வந்து அப்போதைக்கு தாங்கிக்குவானுங்க, உள்ள போய் உக்காந்து ஒரு ஒர்க் பண்ண ஆரம்பிப்பானுங்க. அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ எடுத்தவனுக்கு 3 வருஷம் கழிச்சு அதுக்கான எதிர்வினை நடக்கும். எவன் அடிச்சானே தெரியாது, எவன் என்ன ஆனானே தெரியாது, ஆனா இவன் தான் பண்ணியிருப்பான். அதுதான் பொலிட்டிஷியன். ஒரு அரசியல்வாதி கிட்ட மட்டும் நீங்க பகையை வளர்த்துட்டீங்கன்னா அவன் இன்ஸ்டண்டால அந்த படத்துல வர மாதிரி எல்லாம் டென்ஷனே ஆக மாட்டானு. அப்படியா தம்பி, அப்படியாப்பா, ஆ அப்படியாப்பா, சூப்பர்ப்பா, பரவாயில்லப்பா, நல்ல நல்ல ஜேர்னலிசம் பண்றீங்கப்பான்னு அனுப்பிச்சுட்ருவான். சம்மந்தமே இல்லாத டைம்ல உங்க அடி வயித்துல அடி மடியில கை வச்சு உருவிடுவோம். பொலிட்டீஷியன்ஸ் வந்து பயங்கர ஷுரூடு ப்ரோ, பயங்கரமான ஷுரூடு. நாம நினைக்கிற மாதிரிலாம் அவங்களோட அந்த பிரெயின் ஒர்க் பண்றதே வேற மாதிரி ஒர்க் பண்ணும். பயங்கர எப்படி சொல்றது, பயங்கரமான ஆப்டிமிஸ்ட்ஸ் பொலிட்டீஷியன்ஸ். ஏன்னா எல்லாம் கனவுல தான் ஓடிட்டு இருக்கும். பாத்தீங்கன்னா நீங்க வந்து எதிர்கட்சியா இருக்கும் போதெல்லாம் ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப கூட ஓகே, நீங்க பவர்ல இருக்கிறீங்க, ஏதோ ஒன்று பண்ணிடலாம், நீங்கள் நினச்சது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்கட்சியாக இருக்கிறப்பெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஆனால் அப்பவுமே ஆப்டிமிஸ்டாக இருப்பானுங்க. அதில் ஒரு விஷயம் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பானுங்க, ஒரு ஒர்க் பண்ணி ஒரு சான்ஸ் பார்த்துட்டே இருப்பானுங்க, அதில் ஒன்று பில்ட் பண்ணி பிடிச்சி அடுத்ததுக்கு நகருவானுங்க. பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும் பொலிட்டீஷியனோட லைஃப் பக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, ஆச்சரியமாக இருக்கும். நான் 1-2 பேர்த்த பார்த்துருக்குறேன். ரொம்ப கஷ்டம்ன்றது இப்போ லஞ்சம் வாங்குறதுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, எல்லா பக்கம் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் ஆகி போச்சு. ஸோ அப்போ அந்த சிஸ்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடர்னைஸ்டாக ஒர்க் பண்ணணும். அதனால் இன்னைக்கும் பாருங்க கோடிக்கணக்கில் உள்ள மாறுது கை மாறுது, யாருக்கு தெரியுது, ஒன்றும் தெரியாது. இல்லை இல்லை, மாடர்னைஸ்ட் ஆகிட்டாங்கல்ல, அஞ்செல்லாம் வந்து வாங்காமலாம் இல்லை, அவங்களும் மாடர்னைஸ்ட் ஆகி எக்யூப் ஆகிட்டாங்க, அவ்வளோ எக்யூப்ட் ஆகிட்டாங்க. அவங்களும் லஞ்சமே ஜிஎஸ்டி போட்டு தான் வாங்குறானுங்களா பாலாஜி, கேள்விப்பட்டேன். இல்லை இல்லை, இப்போ லஞ்சமே லஞ்சமாக வாங்குறதில்ல. உனக்கு உனக்கு ஒரு காரியம் ஆகணும், இல்லை உங்ககிட்டேருந்து அரசாங்கத்துலேருந்து பணம் வரணும்னா
அதுல பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜ் கொடுத்தா உனக்கு ஆர்வம் கிடைச்சு. தெரியும் என் ஃப்ரெண்ட் இப்போ ரீசெண்டாக ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் பணம் வேணும்னா இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருங்க, இல்லைன்னா உங்களுக்கு எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது. ஓகே, அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் வந்து டெஸ்பரேட்டாக இல்லாதவங்க ஓகே ஹோல்ட் பண்ணலாம், பட் நல்லவனாக எவ்வளோ நாள் இருக்க முடியும் இல்லை நம்ம. வாய்ப்பே கிடையாது காலேஜி, வாய்ப்பே கிடையாது, அவனுக்கு காரியம் முடியணும். இல்ல எவ்வளவு நாள் நீங்க ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்ணி அதெல்லாம் பண்ணுவீங்க? சண்டை போடலாம் பாலாஜி, தட்ஸ் ஆல். ஆனா அந்த அவ்வளவு பெரிய சிஸ்டத்தை எதிர்த்தால என்னத்த பண்ண முடியும் நம்ம? இல்ல சிஸ்டத்தை எதிர்க்கிறதுமே வந்து அந்த இந்தியன்லதான் ஒரு நல்ல ஒரு டைலாக் வரும், உலகத்துல எங்கேயுமே லஞ்சம் இல்லாமலாம் இல்ல, எல்லா ஊர்லயும் லஞ்சம் இருக்கு. கடமைய அங்க வந்து கடமைய மீறதுக்கு தான் லஞ்சம், கடமைய செய்யறதுக்கே லஞ்சம். அதுதான் அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. புரியுது புரியுது புரியுது. ஆனா நீங்களும் கார்த்தியும் ஒன்னா சேர்ந்தீங்களா உங்களுடைய கம்பைன்ட் பிரெயினா ஒரு நல்ல பொலிட்டிக்கல் இது வரும். பிரசாந்த் வரும் பாலாஜி, பழைய சட்டியில வந்து வரும், நல்ல பழைய ஈய சட்டியில நல்லா நல்லா கொதிச்சு கொதிச்சு வரும் மேல. இல்ல அப்படி இல்ல பிரசாந்த், உங்களோட அனுபவம் பிளஸ் கார்த்தியினுடைய அந்த சாதுரியம் இது ரெண்டும் கம்பைன் பண்ணி என்ன நாலு நாள் படுக்க வச்சிட்டீங்களா? அது பெட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க, பெட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க. சூரிய யாரு கிடையாது ஐயப்ப, வெள்ள வெட்டி கட்டி விட்டுருப்போம். பார்த்தா நம்ம எவ்வளவு பெரிய கூட்டணி ஒன்று ஃபார்ம் பண்ணிருக்கிறோம், எத்தனை ஓட்டு வரும்னே தெரிய போறது இல்ல, நாளைக்கு வந்து நம்ம தலையிடத்தை மாறப்போகுது அப்படின்ட்டு. கார்த்தியா அப்படியா? கார்த்தி அவனே ஏங்க அவன் சார், நம்ம 2026 நம்ம அரசியலுக்கு வரோம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் சார், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். என்ன கார்த்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் வர்றீங்க, பைத்தியாரத்தனமா போய் இவன்கிட்ட ஒவ்வொரு மணி நேரம் பேசி இவனுக்கு கூட்டத்தெல்லாம் கூட்டிட்டு வந்து ஓட்டர்ஸ் தேக்கறோம். இப்ப நம்ம பேசுறது எல்லாமே ஒரு ஆத்தென்டிகேட்டட் ரெக்கார்ட் அவைலபிள் டு பப்ளிக் ஃபோரம். ஆமா பாலாஜி, சும்மா இல்ல இது எதுவுமே வந்து நீங்க நான் சொல்லல, நான் தூக்க கழகத்துல சொல்றேன்னா சொல்ல முடியாது. போலீஸ்கார வச்சு குமரி எடுத்தான்னா நீங்க அதுக்கு ரெஸ்பான்சிபிள் தான், குமரி வாங்கிதான் ஆகணும். ஓ இப்ப சொன்னீங்களே இது உண்மை. யோ இதெல்லாம் பார்த்து சொல்லியா, நாளைக்கு எல்லாம் கேப்பானுயா, பதில் சொல்லுமா? இல்ல ப்ரோ நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம தெரியல வேற லிங்க்ல இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இல்ல அடி அதெல்லாம் வாங்கினாதான் பிரசாந்த் ஜெயிக்க முடியும், பாலிடிக்ஸ்ல அப்படியே நீங்க வந்துட முடியாதுல்ல. எனக்கு ஜெயிலுக்கெல்லாம் போகணும், கேஸ் வாங்கணும். ஆனா என்னன்னா கார்த்தி பொலிட்டிஷியன் ஆகிறதுக்கு நம்ம எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லு, இவன் ஜாலியா வயது தடவிட்டு வெளியே நின்று இருப்பான், என்ன உள்ள போட்டு பொழந்துட்டு இருப்பானுங்க, ஐஸ் கட்டியில வச்சு பொழந்துட்டு இருப்பானுங்க. கார்த்தி அப்படியே கேட்பான், என்னடா அது, பார்த்தா அப்படியே பார்ப்பான், இது ஏதோ படத்துல வந்த மாதிரியே இருக்கே, நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நின்றுருப்பானுங்க. என்ன ஐயப்பனும் புறங்க கட்டிட்டு வெளியில் நின்றுருப்பானுங்க. நான் கேட்டுக்கு இந்த கொடுமையெல்லாம் நான் அனுபவிக்கிறக்கு நான் இது இல்லை ப்ரோ, எல்லாம் பாத்துக்கலாம் விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜெயில நம்ம பார்த்துதான் அவனும் வேற வழி இல்லை, பார்த்து அரசியலுக்கு வந்து நான் எதுக்கே பாக்குறேன், எனக்கு ஏற்கனவே ஆர்த்தரிட்டிஸ் எல்லாம் குமரி எங்க ரொம்பலாம் எனக்கு பனிஷ்மெண்ட் வேண்டாம், நல்லா உட்காந்து எந்திரினா நாலு தடவை உட்காந்து நான் செத்து போயிருவேன். நானு ஐயோ ஐயோ நான் வரலப்பா, என்ன பாலிடிக்ஸ் வேண்டாம், உங்க சங்காத்திரமே வேண்டாம். என்ன பாலாஜி, தியாகம் ஒன்றே உன்னை உயர்த்தும், ஒரு மயிர் என்னை உயர்த்த வேண்டாம், இப்பவே நான் உயர்த்தி இருக்கிறேன் போது. இந்த எஞ்சிக்கல ஒரு சீன் வரும்ல, போலீஸ்காரங்கிட்டே பிரியாணிக்கு காசு வாங்குவேன் ரோட்ல வந்து கரெக்ட் பண்ணி, அத மாதிரி என்ன பாலாஜி சார்,
பேசுங்க பேசுங்க இந்த வர எல்லாத்தோட நீங்க தான் ப்ரோ, நீங்க தான் தெளிவா பேசுறீங்க, நீங்க நிக்கலாம்ல எதுக்கு, நீங்க தான் ரொம்ப தெளிவா பேசுறீங்களே அதுதான் சார். இல்லம்மா பாலிடிக்ஸ்ன்றது ரொம்ப நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயம் இல்லை. பாலிடிக்ஸ் வந்து இட்ஸ் எ 24/7 ஜாப். நம்ம ஒரு 2 மணி நேரம் இங்கே டைம் பாஸில் இருப்போம், காலில் நம்மளுடைய வேலைக்கு பார்க்க போயிடுவோம், அப்படி கிடையாது. நம்ம லஞ்சம் வாங்குறாங்க அதெல்லாம் சொல்லிடலாம் பாலிட்டிஷியன்ஸை, பட் ஆனால் பாலிடிக்ஸ்ன்றது 24/7 ஜாப். நீ 24/7 ஃபீல்டே இருக்கணும், அது வந்து வெரி டஃப் ஜாபு. அதனால் வந்து நம்ம பாலிட்டிஷியன்ஸ் நினைக்கிற மாதிரி ஒரு தரக்குறைவாக நினைக்கிறதெல்லாம் கிடையாது. அது வந்து இட் நீட்ஸ் டு ஒர்க் ஹார்டு. அது நம்ம இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மைண்ட் செட்டில் அது ரொம்ப கஷ்டம். நிறைய பேரால் தெளிவாக பேசுகிறவன் தெளிவாக பேசாதவன் இவங்களே எல்லாருமே அதுக்கு வந்து ஒரு இது வேணும், உங்களுக்கு ஒரு ஒரு மைண்ட் செட் வேணும், அதுக்கான உழைப்பு வேணும். சாதாரணலாம் கிடையாது. பாலிடிக்ஸில் யாராவது இன்றைக்கி பெரிய ஆளாக வாயிடுறான்னா அதுக்கு பின்னாடி அவனோட உழைப்பெல்லாம் சாதாரணம் கிடையாது. நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்களானா தெரியும், அதெல்லாம் வெரி ஃபியூ பீப்புளுக்கு வேணால் இது இல்லாமல் கிடைக்கலாம். பட் ஆனால் வந்து அது ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்தால் கூட அவங்க ஃபேமிலியில் யாராவது உழைச்சிருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு கிடச்சிருக்கலாம், அவ்வளோதானே தவிர தெளிவெல்லாம் பேசினாலாம் போடாமா. சாதுரியமாக இருக்கணும். அதனால் நம்ம ஃபீல்ட்லேயே கார்த்திக் வண்டி தான் சாதுரியமான ஆள், அதனால் அவர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். அப்புறம் ஓட்டு படம் பார்த்தேன் சார். ஏன் சார் டே சீன்ஸ் கூட ஏன் சார் அவ்வளோ இருட்டாக இருக்குது? வீட்டில் சொன்னாங்க ஏன் டே சீன் கூட இவ்வளோ இருட்டாக காமிக்கணும். அது அந்த படம் நடக்கிறது வந்து ஒரு ஒரு மழை காலத்தில் நடக்கிறது, ஸோ அதனால் வந்து நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தோம். அப்போ ஏன்னு பார்த்தீங்களன்னா அவங்க ஒரு மழைக்காலத்தில் இருப்பாங்க, அப்படியே வந்து பஸ்ஸு மாட்டுது, அது அந்த இதில் தான் நம் ஒரு மண் சரிவுலாம் ஏற்படுது. ஸோ அந்த ஒரு மழைக்காலம்ன்றதுனால அப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கோம். மணி 1:00 வாழ்த்துக்கள். நீங்க நம்மளுக்கு பார்த்து செய்யுங்க, எங்களுக்கு ஏதாவது வந்தா பார்த்துக்கலாம் சார், பார்த்துக்கலாம். ஓகே, குட் நைட், பாய்.